Hi friends, welcome to Vismaya Kudil. இன்னைக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட தான் வந்திருக்கேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நரைமுடி பிரச்சனைக்கான இயற்கையான தீர்வு. அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நான் சொல்ற இந்த ரெமெடிஸ்லாம் நீங்க தாராளமா நம்பி எந்த ஒரு பயமும் இல்லாம ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு சித்தா டாக்டரே சஜஸ்ட் பண்ணது. சோ அதனால எந்த ஒரு பயமுமே வேண்டாம். எல்லாமே நம்ம இயற்கையா தான் வந்து யூஸ் பண்ண போறோம். அதனால கண்டிப்பா வந்து சைடு எஃபெக்ட் இருக்கவே இருக்காது. இந்த வீடியோ வந்து யாருக்காக ரொம்ப செட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இளநரை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப செட் ஆகும். இப்பதான் வந்து நரைமுடி ஆரம்பிக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நரைமுடியே வராம தடுக்கும். லைட்டா நரைமுடியெல்லாம் வந்துடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு மேலும் மேலும் அதிகரிக்காம தடுக்கும். சோ அது என்ன அப்படிங்கறத வந்து பாத்துடலாம். இந்த வீடியோவோட எண்ட்ல நரைமுடி என்ன ஏன் வருது, அதுக்கு வந்து என்னென்ன ஃபுட் எல்லாம் நம்ம இன்டேக்கா எடுத்துக்கலாம், அதையுமே நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம ட்ரீட்மெண்ட்டை பாத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ட்ரீட்மெண்ட் வந்து எண்ணெயிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒரு 200 ml வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் கண்டிப்பா ரீஃபைண்ட் தேங்காய் எண்ணெயா இருக்கக்கூடாது, நல்லா மரச்சக்கு தேங்காய் எண்ணெயா எடுத்துக்கோங்க. ஒரு பீர்க்கங்காய், நம்மளோட கையளவுக்கு இருக்கிற பீர்க்கங்காவை எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன சின்னதா ஸ்லைஸா கட் பண்ணி அந்த எண்ணெயில போட்டு கொதிக்க விடுங்க. ஒரு 15-20 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கலாம். கொதிச்சதுக்கு அப்புறமா அதை அப்படியே எடுத்து பக்கத்துல வச்சிருங்க. இரும்பு எண்ணெய் சட்டியில செய்யறப்ப ரொம்ப நல்லது. ஒரு 8 மணி நேரம் அப்படியே பீர்க்கங்காய் வந்து எண்ணெயில ஊறிக்கிட்டே இருக்கட்டும். அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். மறுநாள் காலையில அதை வந்து ஒரு பாட்டில்ல நீங்க வடிகட்டி அதை ரெகுலர் ஹேர் ஆயில யூஸ் பண்ணிட்டு வரலாம். நிறைய பேருக்கு வந்து டவுட் வரும், பீர்க்கங்காய் எப்படி நரைமுடிக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. பீர்க்கங்காயில வந்து பித்தத்தை போக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து நரைமுடி வரதுக்கு காரணம் உடம்புல இருக்கிற அதிகப்படியான பித்தம். சோ அதனால அந்த பித்தத்தினால வர நரைமுடியை வந்து அது சரி செய்யும். அப்பப்ப நீங்க பீர்க்கங்காவை இன்டேக்கா எடுத்துக்கிறதுமே ரொம்ப நல்லது. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, பீர்க்கங்காய் வந்து அந்த நரைமுடி பிரச்சனைக்கு மட்டும் இல்லாம முடியவுமே நல்லா வளர்றதுக்கு உதவும். ஏன்னா பீர்க்கங்காயில நிறைய விட்டமின், அயன், பாஸ்பரஸ், அதுக்கப்புறமா வந்து தயமின், இந்த மாதிரி நிறைய தாதுக்கள்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு முடி வளர்ச்சியுமே நல்லா தூண்டும். ஸோ இதை வந்து நீங்க ரெகுலரா வந்து செய்யலாம். இந்த பீர்க்கங்காய் எண்ணெயோடையே வந்து நீங்க அப்பப்ப கருசலாங்கண்ணி, இந்த மாதிரி மருதாணி இதெல்லாம் சேர்த்து ஹேர் ஆயிலுமே வந்து யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் வந்து ஒரு ஹேர் ஆயிலே நான் வீடியோ போட்டிருக்கேன், கேரளா ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நீங்க வேணும்னா நீங்க வீட்லயும் செஞ்சுக்கலாம், நம்ம நறுவிலையுமே கிடைக்குது, அதையுமே வாங்கிக்கலாம். அதுவுமே வந்து உங்களுக்கு நரமுடியெல்லாம் ஃபியூச்சர்ல வராம இருக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இன்னொன்னு வந்து அந்த காலத்துல யூஸ் பண்ண ஒரு மெத்தடு, நல்ல தேங்காய் சிரட்டை இருக்குல்ல, தேங்காயோடு அதை வந்து மண்ணெண்ணெல்லாம் ஊத்தாம அடுப்புல வச்சு எரிச்சு நல்லா கறியாக்கிக்கோங்க. அதை தேங்காய் எண்ணெயில போட்டுட்டு அதை வாரத்துக்கு 2 தடவை நீங்க யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாலுமே கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா வந்து நரைமுடி எல்லாம் மாறுறது உங்களாலேயே பார்க்க முடியும். கண்டிப்பா இது எல்லாமே வந்து 1 வாரம் 10 நாள்ல ஆகாது. நீங்க வந்து கொஞ்சம் மாசம் யூஸ் பண்ணதான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு ஹேர் டை வேணும் அப்படின்னா நீங்க வந்து நேச்சுரலா கூட போகலாம். நான் வந்து அவுரியிலை, அதுக்கப்புறமா மருதாணி இதெல்லாம் வச்சுட்டு ஒரு ஹேர் டை வந்து போட்டிருக்கேன். அதோட ரிசல்ட்டையுமே அந்த வீடியோல நான் காமிச்சிருக்கேன். அதோட லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஐ பட்டன்ல கொடுக்குறேன், நீங்க அதையுமே ட்ரை பண்ணுங்க. இப்ப நமக்கு மேல் பூச்சி அது வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி சில பேசிக்கான விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணாலே போதும், கண்டிப்பா வந்து நரைமுடி பிரச்சனை வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ வந்து இன்டேக் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கணும். கண்டிப்பா அயன் ரிச் இருக்கிற ஃபுட் எல்லாம் நம்ம எடுத்துக்கணும். நிறைய சீ ஃபுட், மீன், அதுக்கப்புறமா நண்டு இதெல்லாம் வந்து நம்ம ஃபுட்ல எடுத்துக்கணும். நிறைய கேரட், நம்ம முடி வளர்றதுக்கு என்னென்ன வந்து இன்டேக்கா எடுத்துப்போமோ அதெல்லாம் கண்டிப்பா நரைமுடிக்குமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதெல்லாம் நீங்க இன்டேக்கா எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதோட சுவைக்காக வந்து பாத்தீங்கன்னா அஜினோமோட்டோ அந்த மாதிரிலாம் சேர்ப்பாங்க. அதனாலயுமே சீக்கிரமா நரைமுடி அப்படிங்கிறது வந்து வந்துடும். இன்னைக்கு நான் சொன்னது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இளநரைக்கு நீங்க வந்து செய்யறப்ப உங்களுக்கு ரிசல்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்னு, நரைமுடி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் டை எதுவும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. அதாவது நான் சொல்றது கடைகளில் விற்கிற ஹேர் டை, அதுல வந்து நிறைய டாக்ஸின் இருக்கு. அது வந்து உங்களுக்கு ஸ்கின்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் கொடுக்கும், ஐயில ப்ராப்ளம் வரும். சில பேர்த்துல அந்த ஹேர் டை ஒத்துக்காம காது பகுதியெல்லாம் ஒரு மாதிரி ரேஷஸ் மாதிரி வந்து வீங்கி எல்லாம் போயிடும். ஸோ மேக்சிமம் வந்து நேச்சுரலாவே நீங்க பண்ணுங்க. நேச்சுரலா நம்ம ட்ரை பண்றப்ப கொஞ்சம் வந்து லேட் ஆகும், பட் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து பெர்மனண்டா இருக்கும். ஸோ மற்றபடி உங்களுக்கு காரணம்லாம் தெரியும். நமக்கு வந்து ப்ராப்பர் ஸ்லீப் இல்லை அப்படின்னா வரும், ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துன்னா வரும், தைராய்டு இம்பேலன்ஸ் இருந்துன்னா வரும், இந்த மாதிரி ரீசன்னாலுமே வந்து நிறைய முடி வரும். ஸோ நம்ம வந்து ஹெல்த்துக்கும் கொஞ்சம் கேர் எடுத்துட்டு இந்த மாதிரி ஆயில், அதுக்கப்புறமா சில மேல் பூச்செல்லாம் நம்ம பூசிட்டோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நிறைய முடி வந்து உங்களுக்கு சீக்கிரமாக சரியாயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.